மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மங்களூரு சென்னை சென்ட்ரல் அதிவிரைவு ரயில் ஆவடியில் நின்று பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. ஆவடி ரயில் நிலையத்தில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர்கள் முரளிதரன், எல் முருகன் ஆகியோர் இந்த சேவையை தொடங்கி வைத்தனர். பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தெற்கு ரயில்வேயின் சென்னை பிரிவு மங்களூரு சென்னை சென்ட்ரல் அதிவிரைவு ரயிலை ஆவடியில் நின்று செல்ல வழிவகை செய்துள்ளது. இதன் மூலம் ஆவடி மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சென்ட்ரல் வந்து மீண்டும் ஆவடிக்கு செல்லும் நிலை தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஆவடி ரயில் நிலையத்தில் சோதனை அடிப்படையில் 6 மாத காலத்திற்கு நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆவடி ரயில் நிலையத்தில் நிறுத்தம் செய்வதற்கு மத்திய வெளியுறவு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் முரளிதரன் மற்றும் மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் ரயில்வே வாரியத்தில் பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் தற்போது ஆவடி ரயில் நிலையத்தில் மங்களூரு விரைவு ரயில் நிறுத்தப்படுகிறது. ஆவடி ரயில் நிலையத்தில் இன்று காலை நடைபெற்ற இதற்கான விழாவில் மத்திய இணையமைச்சர்கள் முரளிதரன், எல் முருகன் மற்றும் ரயில்வே உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். மங்களூருவிலிருந்து வந்த ரயிலை மத்திய அமைச்சர்கள் கொடியசைத்து நிறுத்தியதுடன் மீண்டும் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் முரளிதரன், தமிழகத்திற்கான ரயில்வே துறையின் ஒதுக்கீடு 2014 பின்னர் தற்போது 324% அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். அதன்படி தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 3,730 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் முரளிதரன் கூறினார். Along with other states of the country has been experiencing the importance that the government of Narendra Modi has been giving. For example, this year, for the year 21-22, the highest ever budget outlay of 3,730 crores have been provided for the state of Tamil Nadu, which is a 324% more than the average annual budget outlay of 2009-14.